திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது சூரிய தோஷம் போக்கும் ஆப்த சகாயேஸ்வரர் திருக்கோயில் திருஅன்னியூர். பாரத பெற்ற காவேரி வடகரை தலங்களில் ஒன்றாக இருக்கிற இந்த திருஅன்னியூர் இன்னைக்கு காலங்களில் வந்து அதுக்கு பொன்னூர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சூரிய தோஷ பரிகார தலமாக இருக்கிற இந்த தலம் வந்து வெண்குஷ்ட நோய் நிவாரண தலமாகவும் விளங்கப்படுது. இங்கே இருக்கிற இறைவனுடைய பெயர் ஆப்த சகாயேஸ்வரர், அக்னீஸ்வரர், பாண்டதவேஸ்வரர், ரதீஸ்வரர் அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாங்க. இறைவியுடைய பெயர் வந்து பிரகந்த நாயகி, பெரிய நாயகி அப்படின்னு இறைவியை கூப்பிடுறாங்க. இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது? மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு போகிற பால் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து வடமேற்கு சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்குது. மாயவரத்திலிருந்து நமச்சிவாயபுரம் போகும் பேருந்தில் பொன்னூர் அப்படிங்கிற தலத்தில் இறங்கினோம்னா இந்த கோயில் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது. அதே மாதிரி மாயவரத்திலிருந்து பொன்னூர் மார்க்கமாக பாண்டூர் செல்லும் பேருந்துலையும் போனோம்னா இந்த கோயிலுக்கு வரலாம். திருஅன்னியூர் அப்படிங்கிற பேரில் 2 தேவார தலங்கள் இருக்குது. ஒன்று காவேரி வடகரையில் இருக்குது, இன்னொன்று காவேரி தென்கரையில் இருக்குது. காவேரி வடகரையில் இருக்கிற தலம் தான் வந்து இன்றைக்கி பொன்னூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலுக்குள்ள தலப்பெருமை, ஆதி காலத்தில் திருக்குறுக்கை திருத்தலத்தில் மன்மதனை வந்து எரித்தாரு சிவபெருமன். கணவனை இழந்து வாடிய ரதி இருந்தபோது அதன் மேல் இச்சை கொண்டாரு சூரிய பகவான். பதிவிரதையாக இருந்த ரதி வந்து சூரிய பகவானுடைய வலது கரம் வந்து பின்னமாக சாபமிடுறாங்க. மனம் மறந்திய சூரிய பகவான் சாப விமோசனம் தேடி போனபோது இந்த தலத்துக்கு வந்து அன்னியூரில் வந்து கடவுளை ஈசனை பிரார்த்தனை செய்து வழிபட்டு அவருடைய சாப விமோசனம் பெற்றார் அப்படிங்கிறது இந்த தலத்துக்கு புராணமாக இருக்குது. ஈசன் அருளால் சூரியன் தனது இழந்த கையை மீண்டும் பெற்று விமோசனம் பெற்றார். ரதிதேவி வந்து தன்னுடைய கணவனை திரும்பி மீட்பதற்காக இங்கே அழுந்திருக்கிற இழந்தருள்கிற ஆப்த சகாயேஸ்வரர் ஈசனை பிரார்த்தனை செஞ்சாங்க. அவருடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்ந்து ஈசன் வந்து ரதி கண்களுக்கு மட்டும் தெரிகிறபடி மன்மதனை வந்து இறைவன் வாழ்வு அளித்தார். இந்த வரலாறும் இந்த கோயிலுக்கு உண்டு. அதே மாதிரி தக்ஷம் செய்த யாகத்தில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்காக வந்து அக்னி தேவருக்கு வந்து வீரபத்திரர் தண்டனை கொடுத்தார். அந்த சாபத்திலிருந்து விமோசனம் பெறுறதுக்காக பல ஸ்தலங்களில் வந்து அக்னி பகவான் போய் ஈசனை வணங்கியிருக்காரு. அந்த ஸ்தலங்கள் வரிசையில் திருஅன்னியூரும் ஒரு ஸ்தலம். இங்கே வந்து அவர் சுவாமியை வழிபடும் போது அவருடைய பெயரில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் வந்து இறைவனை வழிபட்டார். அந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்னு பேர். அந்த தீர்த்தம் இப்போவும் கோயிலுடைய நுழைவாயிலுக்கு வெளியே இருக்குது. அதே மாதிரி வெண்குஷ்ட நோயால் அவதி பெற்ற ஹரிச்சந்திர மகாராஜா வந்து இந்த தலத்தில் நீராடி இறைவனுடைய கட்டளையின்படி வைகாசி விசாக நன்னாள் அன்னைக்கு தைசாதம் நைவேத்தியம் செய்து ஆப்த சகாயேஸ்வரரை வணங்கி வழிபட்டு விமோசனம் பெற்றார். அதனால் வெண்குஷ்ட நோய் உள்ளவங்க வந்து இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செஞ்சு நிவாரணம் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த தலத்துக்குள்ள ஒரு ஐதீகம். ஆரவாரமே இல்லாத அமைதியாக இருக்கிற இந்த பொன்னூர் கிராமத்தில் வடக்கோடியில் எழுந்திருக்கிற இந்த சிவாலயம் வந்து கிழக்கு முகம் கொண்ட ஒரு சின்ன கோயிலாக இருக்குது. கிழக்கு நோக்கி ஒரு தோரண வாயில் மட்டுமே இருக்குது. சுதை சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலுக்கு வெளியே வர்ண தீர்த்தம் இருக்கு. அம்பாலை தொழுது வரும்போது வந்து பிரகாரத்தில் வந்து அக்னிக்கு காட்சி தந்த ஆதிமூல லிங்கம் மூர்த்தி இருக்குது. அதே மாதிரி வந்து லிங்க உருவத்தில் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சி தர்றாரு ஈசன். ரதி வழிபட்டதால் இந்த சுவாமிக்கு ரதீஸ்வரர் அப்படிங்கிற பேரும், பாண்டவர்கள் வழிபட்டார் அப்படிங்கிறதுக்காக பாண்டதவேஸ்வரர் அப்படிங்கிற பேரும், அக்னி தேவர் இவரை வழிபட்டார் அப்படிங்கிறதுக்காக அக்னீஸ்வரர் என்ற பெயரும் இங்கே இருக்கிற ஈசனுக்கு உண்டு. இந்த தலநாதனான ஆப்த சகாயேஸ்வரர் வந்து ரொம்ப ஆபத்துக்கள்லாம் நீக்க வல்லவர் அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கை உண்டு. வள்ளி தெய்வானோட இருக்கிற சுப்பிரமணியர் சன்னதியில் வந்து முருகன் வந்து அவரோட காதில் வந்து ஒரு வட்ட வடிவமான காதணி அணிந்து தரிசனம் தர்றாரு.
இது ரொம்ப விசித்திரமான ஒரு தரிசனம், வேற எங்கேயும் பார்க்க முடியறதில்லை. இந்த ஆலயத்துக்கு தலவிருட்சமாக இருக்கிறது எலுமிச்சை மரம். இந்த தலத்தில் வந்து வருணன் மற்றும் பாண்டவர்கள் 5 பேரும் பூஜை பண்ணி இறைவனை வணங்கியிருக்காங்க. சூரிய தோஷ பரிகார ஸ்தலமாக இருக்கிற இந்த தலத்துக்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 25ஆம் தேதியில் இருந்து 29ஆம் தேதி வரை 5 நாளைக்கு காலையில் சூரிய கதிர்கள் சுவாமி மீது விழுகிறத வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த சூரிய பூஜையை வந்து வெகு சிறப்பாக நடத்துகிறாங்க. அதனால் இங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்து பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. வைகாசி விசாகத்தன்னைக்கு வந்து இந்த தலத்தில் நீராடி சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செஞ்சு தயிர் சாதம் நெய்வேத்தியம் செஞ்சு அவங்கள வழிபட்டா பெரும் ஆபத்துக்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது இந்த தலத்தில் இருக்கிற ஒரு பிரார்த்தனையாக அனுசரிக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே. வந்து இந்த ஊரில் அமைஞ்சிருக்கிற கரியமாணிக்க பெருமாள் கோயிலும் தரிசிக்க வேண்டிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. திருநாவுக்கரசர் பாடி அருளி இருக்கிற இது இந்த தலத்துடைய பதிகம் வந்து 5வது திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. பாரலைந்த படு வெண்தலையினன் நீரலைந்த செம்மேனியின் நேரிலை கூரலைந்த மெய்க்கோள் அறவாட்டிய ஆரலைந்த சடை அன்னியூரானே வஞ்சகரக்கன் கரமும் சிரித்தோடும் அஞ்சும் அஞ்சும் ஓர் ஆறும் நான்கும் மிர பஞ்சின் மெல்விரலால் அடர்ந்த ஆயிலை அஞ்சில் அஞ்சல் என்றார் அன்னியூரரே. நம்மளும் ஒரு வாட்டி வாழ்க்கையில் திருவண்ணியூர் போய் இங்கே இருக்கிற இறைவன் ஆப்த சகாயேஸ்வரரையும் பெரிய நாயகி அம்பாளையும் வழிபட்டு அருள் பெற இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.